புதிய தொழில் தொடங்குகிறீர்களா? ஏற்கனவே செய்து வரும் வியாபாரத்தில் வளர்ச்சி தேவையா? 10 லட்சத்திற்கும் மேல் பார்வையாளர்கள் கொண்ட ஹெட்லைன்ஸ் டிவியால் உங்களுக்கு உதவ முடியும். அதுவும் யாருமே தராத தரமான விளம்பர உத்திகளோடு. உங்களது தொழில் வியாபாரத்தை உலகறிய செய்ய சிறந்த வீடியோ பதிவு எங்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். ஹெட்லைன்ஸ் மூலமும் சுமார் 10,80,000 மக்களின் பார்வைக்கு உங்கள் வியாபார தகவல்கள் கொண்டு சேர்க்கப்படும். இன்னும் என்ன யோசனை? சிந்திப்பதற்கு நேரமில்லை, சந்தர்ப்பங்கள் காத்திருப்பதில்லை. வாருங்கள், செயலில் இறங்கி சாதிப்போம். தொடர்புக்கு 9566022699. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மகா சங்கடஹர சதுர்த்தி ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி கொண்டாட போகிறோம். இந்த மகா சங்கடஹர சதுர்த்தினா என்ன? பொதுவாக சங்கடஹர சதுர்த்தி நமக்கு தெரியும், பௌர்ணமி திதிக்கு அடுத்த 4வது நாள் சதுர்த்தி. தேய்பிரை சதுர்த்தியை தான் நம்ம சங்கடஹர சதுர்த்தின்னு சொல்கிறோம். விநாயக சதுர்த்தி மட்டும் வளர்பிறை சதுர்த்தியில் நம்ம கொண்டாடுவோம், ஆவணி மாதம். ஸோ இந்த மகா சங்கடஹர சதுர்த்தினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விநாயகரினுடைய பிறந்த நாள் வருது இல்லையா, விநாயக சதுர்த்தி கொண்டாடுறோம்ல, அந்த விநாயக சதுர்த்திக்கு முந்தின சதுர்த்தி தான். ஸோ 15 நாள் முன்னாடி, அப்போ வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி விநாயக சதுர்த்தி. ஏன்னா அமாவாசை வந்துடும், அமாவாசைக்கு அப்புறம் 4வது நாள், அது ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வருது விநாயக சதுர்த்தி. அப்போ இந்த விநாயக சதுர்த்திக்கு முன்னாடி கொண்டாடக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி, தேய்பிறை சதுர்த்தி, இதைத்தான் மகா சங்கடஹர சதுர்த்தின்னு சொல்கிறோம். ஏன்னா வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமுமே 2 சதுர்த்தி வரும், வளர்பிறையில் 1 சதுர்த்தி வரும், தேய்பிறையில் 1 சதுர்த்தி வரும். அப்போ மொத்தம் எத்தனை சதுர்த்தி வருது வருஷத்தில்? 24 சதுர்த்தி நம்ம கொண்டாடுறோம். அதில் 12 வளர்பிறை சதுர்த்தியும் 12 தேய்பிறை சதுர்த்தியும் வருது. ஏன்னா அமாவாசைக்கு அப்புறம் ஒன்று வரும், பௌர்ணமிக்கு அப்புறம் ஒன்று வரும். இப்போ இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறது வந்து, சங்கடஹர சதுர்த்தி எல்லாம் நமக்கு வந்து ஒவ்வொரு தேய்பிறை சதுர்த்தியும் வருது இல்லையா. ஸோ எப்போ வந்து இந்த சதுர்த்தி ஆரம்பிக்கிறது? பிள்ளையாரினுடைய பிறந்த நாள் விநாயக சதுர்த்தி வருது இல்லையா, அதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த விநாயக சதுர்த்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி தான் மகா சங்கடஹர சதுர்த்தின்னு சொல்கிறது. சரி, இதில் என்ன விசேஷம்? எல்லா சதுர்த்தியும் நமக்கு விசேஷம்தான். 4ஆம் பிறை அப்படிங்கிறது தான் சதுர்த்தி. 3ஆம் பிறை, இப்போ வளர்பிறையில் வந்து 3ஆம் பிறை ரொம்ப விசேஷம். அமாவாசை கழித்து 3ஆம் பிறை நம்ம வானத்தில் பார்த்தே ஆகணும். நம்ம வந்து ஒரு வர 3ஆம் பிறை மட்டும் வானத்தில் தெரியவே தெரியாது, ரொம்ப கஷ்டம். நமக்கு கிளவுட்ஸ் மறைச்சிக்கும். ஒரு 3 மாதம் தொடர்ந்து நம்ம 3ஆம் பிறையை பார்த்தோம்னா நமக்கு மறுபிறவியே கிடையாது அப்படிங்கிறது. சிவபெருமானினுடைய அவரினுடைய தலையில், அவருடைய ஜடாமுடியில் வந்து 3ஆம் பிறை சந்திரனை தான் அவர் தரிச்சிருக்கார், வளர்பிறை சந்திரனை. அப்போ அந்த 3ஆம் பிறை சந்திரனை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு செய்த பாபங்கள் தீர்ந்து நமக்கு வாழ்க்கையில் வந்து மறுபிறவியே கிடையாது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ஆனால் நீங்கள் வேணால், நான் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 3 பிறை அமாவாசைக்கு அப்புறம் ஒரு 3 மாதம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டோம்னா நம்ம கிரேட் தான். ஏன்னா நம்ம பாதி நாள் மறந்துடுவோம், சாயந்தரம் பார்த்தா எங்கேயாவது ட்ராவலில் இருப்போம், அந்த டைமில் வானத்தில் அதுக்கு ஒரு கொஞ்சம் நேரம்தான் அது தெரியும். நம்ம பார்த்தோன்னா நமக்கு பார்க்க முடியாமல் போயிடும். ஸோ என்ன நான் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டால், நான் பார்த்துருக்கேன் ஒரு முழு முயற்சியோடு அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் நிறையா தடங்கல்கள். 1 மாதம் விட்டுருவேன், அப்புறம் திருப்பி அடுத்த மாதத்துலேருந்து ஆரம்பிப்பேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 3 மாதம் கண்டினியூஸாக நம்ம வளர்பிறை சந்திரனை பார்க்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். இந்த சங்கடஹர சதுர்த்தி, ஸோ ஏன் சதுர்த்திக்கு வந்து அவ்வளோ விசேஷம் கொடுத்தாங்க? 3ஆம் பிறை சந்திரன் ரொம்ப விசேஷம், சதுர்த்தி அதற்கு மறுநாள், சதுர்த்திக்கு வந்து ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் வந்து எப்பொழுதுமே வளர்பிறை தேய்பிறை அந்த கிரகத்திற்கு வந்து 9 கிரகத்தில் சந்திரனுக்கு மட்டும்தான் வளர்பிறை தேய்பிறை அப்படிங்கிறது உண்டு, மற்ற கிரகங்களுக்கு வந்து கிடையாது. நம்ம புராணங்கள்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஏராளமான கதைகள் இருக்குது. இந்த சங்கடஹர சதுர்த்திக்கு அப்படி ஒரு கதை உண்டு. கைலாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து கோவில்களில் போனீங்கன்னா குடும்பமாக இருக்கிற ஒரே தெய்வம் சிவபெருமான் தான். சிவன், பார்வதி, அவருடைய 2 பசங்க. பிரம்மாவுக்கும் பசங்க கிடையாது, அவர் நாரதர் சன்னியாசியாக போயிட்டார். மகாவிஷ்ணுவுக்கு குழந்தைங்களே கிடையாது. அப்போது பிரம்மா விஷ்ணு சிவனில் எடுத்துட்டிங்கன்னா சிவபெருமான் மட்டும்தான் குடும்பத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தெய்வம். இவர் வந்து கைலாயத்தில் தினமுமே சாயந்தரம் வந்து நந்தி தேவர் மத்தளம் வாசிக்க
சிவபெருமான் வந்து நடனமாட, பார்வதி தேவி நடனமாட, இப்படி ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது நமக்கு புராணத்திலேயே சிவபெருமானுக்கு நிறைய கதைகள் அந்த மாதிரி உண்டு. அப்படி ஒரு கதை தான் இந்த சங்கடஹர சதுர்த்தி. ஸோ ஒரு சதுர்த்தி தேதி, அந்த திதி அதாவது பௌர்ணமி கழிஞ்ச நாலாவது நாள் மாலை நேரத்தில், அந்த 4:30 அந்த டைமில் வந்து கைலாயத்தில் வந்து சிவபெருமான், பார்வதி, கணபதி, முருகன் எல்லாரும் இருந்திருக்காங்க. நந்தி தேவர் மத்தள வாசிச்சிருக்கார். பூதகணங்கள் எல்லாமே இருந்திருக்காங்க. அப்போது சிவபெருமான் வந்து அந்த நந்தி தேவரினுடைய அந்த மத்தள வாத்தியத்திற்கு வந்து ரொம்ப ஆனந்தப்பட்டு, நம்ம விநாயகர் வந்து நடனம் ஆடியிருக்காரு. ஸோ அவர் வந்து ரொம்ப அதில் லயிச்சு போய் நடனம் எல்லாம் ஆடும்பொழுது, எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா நித்திய சூரிகள் எப்போவுமே நமக்கு வந்து சிவபெருமான் கூட இருப்பாங்க. கிரகங்களில் வந்து சூரியனும் சந்திரனும் கூடவே இருப்பாங்க. இதில் இந்த சந்திரன் என்ன பண்ணியிருக்காரு, விநாயக பெருமான் நடனம் ஆடும்போது அவரை பார்த்து கேலி பண்ணாராம், உன்னுடைய உருவமே இப்படி இருக்குது, இந்த உருவத்தில் நீ டான்ஸ் வர ஆடுறிய அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ண உடனே சிவபெருமான்கிட்ட வந்து கணபதி வந்து கோபமாக சொல்லியிருக்காரு. அந்த இடத்துல வந்து கொஞ்சம் வாக்குவாதங்கள் எல்லாம் நடந்ததுனால சிவபெருமான் வந்து இதை வந்து நான் கணபதிகிட்டே விடுறேன், நீங்களே வந்து உங்களுடைய சண்டையை தீர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டார். உடனே விநாயகர் வந்து கோபப்பட்டு என்ன பண்ணிட்டார், சந்திரனை பார்த்து சொன்னாராம், நீ ரொம்ப அழகாக இருக்கேன்னு தானே உனக்கு திமிரு, அதனால் உன்னுடைய அழகு வந்து தேய்ந்து போகணும், உனக்கு வந்து உடம்பில் வந்து வியாதி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் வந்து சாபம் விட்டாராம். அப்போ உடனே அந்த சந்திரனினுடைய அந்த கலை வந்து போயிடுச்சாம். ஏற்கனவே தேய்பிறை சந்திரன் தான், பௌர்ணமி கழிச்சே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிலா வந்து தேஞ்சிட்டு தானே வரும். அப்போ அந்த தேய்பிறை சந்திரனில் 4 பிறையில் வந்து இந்த மாதிரியான தோஷம் வந்து சந்திரனை பிடித்து கொண்டது. ஐயோ, நான் வந்து தெரியாமல் இப்படி நான் பண்ணிட்டேன், என்னுடைய தவறுக்கு நான் என்ன செய்வது அப்படின்னு கேட்டு சிவபெருமானை போய் கேட்கும் பொழுது சிவபெருமான் சொல்லிட்டாராம், சாபம் விட்ட கணேசனையே நீ கேளுன்னு சொல்லிட்டாராம். அதனால் கணபதிகிட்ட போய் ரொம்ப மன்றாடி கேட்கும் பொழுது கணபதி சொன்னாராம், யாரெல்லாம் இன்றைய தினத்தில், அதாவது சதுர்த்தி அன்னைக்கு சந்திரனை பார்த்தால் தோஷம், அதனால தான் 4 பிறையை பார்க்காதன்னு சொல்லுவாங்க வானத்தில், 3 பிறையை பார்க்கலாம், ஆனால் 4 பிறை அதுவும் தேய்பிறை சந்திரனை பார்த்தால் தோஷம், மனசு கஷ்டம் வருமா, மனசில் வந்து ஏன்னா அவப்பெயரும் அவமானங்களும் ஏற்படும் 4 பிறை வந்து பார்த்தா வானத்தில். அப்படி நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் விநாயகரை பார்க்கணும்னு சொல்லுவாங்க உடனே. ஸோ அப்படி ஒரு தோஷ நிவர்த்தியை விநாயக பெருமான் கூற இன்றைய தினத்தில் அந்த சதுர்த்தியில் தேய்பிறை சந்திரனை தோஷம் ஏற்பட்டால் அன்றைய தினத்தில் விநாயகர் வழிபாடு செய்தால் அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும்னு விநாயகர் சொல்ல, சங்கடங்களை நிவர்த்தி செய்யும் சதுர்த்தியாக நம்ம சதுர்த்தியை கொண்டாடுகிறோம். அதில் இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி. அப்போது அதனுடைய வழிபாடு எப்படி அப்படிங்கிறத விநாயகர் சொன்னார். சந்திரனினால் தோஷம் ஏற்பட்டவர்கள் வந்து அன்றைய தினத்தில் காலையிலிருந்து சாப்பிடாமல் இருந்து இந்த சாயந்தரம் 4:30 6 மணி இந்த காலகட்டத்தில் விநாயகருக்கு அபிஷேகங்கள் செய்து அவருக்கு எல்லா விதமான அந்த உபச்சாரங்கள்னு சொல்கிறது, எல்லா அபிஷேகங்களும் செய்து உபச்சாரங்களும் செய்தால் அதற்கு பிறகு நம்ம சந்திரனை பார்த்துட்டு சாதம் சாப்பிடணும். அப்படி சாப்பிடும் பொழுது சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷம் விலகும். சந்திரன் அப்படிங்கிறவர் வந்து நம்மளுடைய மனதை ஆளக்கூடிய கிரகம், மனோகாரகன்னு சொல்கிறது. அதனால் இந்த மனசு வந்து கஷ்டப்படுறது, மனசு துயரப்படுறது, நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களுக்கு நம்ம வருத்தப்படுறது, இது எல்லாமே சந்திரனினுடைய ஆதிக்கத்தில் நடக்கிறது தான். இதற்கு அந்த சதுர்த்தியில், சங்கடஹர சதுர்த்தியில் விநாயகரை விரதமிருந்து நாம் வழிபட்டால் மனதில் இருக்கக்கூடிய குறைகள், மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் தீரும். இந்த நாள் இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி, இந்த 12 சதுர்த்தி வருது இல்லையா, இந்த 11 சதுர்த்தியும் நான் விரதமே இல்லை, சாமியே கும்பிடல, விநாயகருக்கு நான் எதுவுமே செய்யலை அப்படிங்கிறவங்க இந்த ஆகஸ்ட் 15 சதுர்த்தி திதியில், அதுவும் இந்த தடவை சதுர்த்தி வந்து பார்த்திங்கன்னா குருவும் சந்திரனும் சேர்ந்திருக்காங்க. குரு சந்திர யோகத்துடன் சந்திரன் இருக்கார், முழு பலம் உண்டு அவருக்கு. அதனால் நம்ம இந்த சதுர்த்தியில் விநாயக பெருமானை வழிபாடு செய்தால் மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீர்ந்து, முக்கியமாக சொல்லணுன்னா இந்த தோல் வியாதி இருக்கிறவங்களுக்கு இந்த சதுர்த்தி ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் மெடிசினலாகவும் பார்த்திங்கன்னா மருத்துவ ரீதியாகவும் இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபட்டு ஆரோக்கியங்கள் பெறுவது மட்டுமல்லாமல் மனதில் இருக்கக்கூடிய குறைகளும் தீரும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹெட்லைன்ஸ் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.